ஹாய், வணக்கம், வெல்கம் டு மை சேனல். ரொம்பவே டல்லாக இருக்குது ஃபேஸெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஷாப்லேயே டெர்மா ப்ராடக்ட் வச்சு ஃபேஷியல் தான் பண்ண போகிறோம். எனக்கு சிஸ்டர் தான் ஃபேஷியல் பண்ணிவிட்டாங்க. அழகாக ஃபேஷியல் பண்ணுறதுக்கு பேண்ட்லாம் கட்டி டவல்லாம் போட்டு முடிச்சதுக்கு பிறகு ஃபஸ்ட் கிளென்சர் வச்சு நல்லா ஃபேஸை கிளென்ஸ் பண்ணிவிட்டு அந்த மசாஜிங் டூலை வச்சு ஃபுல்லாக மசாஜெல்லாம் பண்ணிவிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு கண் ரெண்டுக்குமே ஒரு வெட் க்ளாத் போட்டுட்டு ஃபேஸை நல்லாவே ஸ்டீம் பண்ணோம். டேமா ப்ராடக்டோட ஸ்மெல் செம்ம ஃபீலை தருதுங்க ஃபேஷியல் பண்ணுறப்ப. ஒரு 15 மினிட்ஸ் மாதிரி நல்லா ஸ்டீம் பண்ணதுக்கு பிறகு ஃபேஸில் இருக்க பிளாக் ஹெட் ஒயிட் ஹெட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு டோனர் பண்ணிவிட்டு ஸ்க்ரப் வச்சு ஃபேஸை நல்லா ஸ்க்ரப் பண்ணோம். ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதை மசாஜிங் டூல் வச்சு எகெயின் மசாஜ் பண்ணிவிட்டு அதையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு பிக்மெண்டேஷன் க்ரீம் யூஸ் பண்ணி நல்லா மசாஜ் பண்ணோம். அதுக்கு பிறகு மசாஜிங் க்ரீம் போட்டும் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஜம்மிங் டூல் வச்சு நம்மளோட ஸ்கின்னை நல்லா மசாஜ் பண்ணி கொடுத்தோம். இந்த ஜம்மிங் டூல் நம்மளோட ஸ்கின்னை நல்லா க்ளோவாகவும் ரிங்கிள்ஸ் எல்லாம் வராமலும் இருக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஜம்மிங் டூலை வீக்லி 2 times சரி யூஸ் பண்ணுவோமா இருந்தால் நம்மளோட ஸ்கின் நல்லா க்ளோவாக ரிங்கிள்ஸ்லாம் இல்லாமல் அழகாக இருக்கும். பிறகு பெக்க போட்டு ஐஸ் வாட்டரில் போட்டு எடுத்த ஒரு வெட் டிஷ்யூ ஐக்கி வச்சுட்டு ஒரு 20 minutes கழித்து க்ளீன் பண்ணால் நம்மளோட ஃபேஸ் செம்ம க்ளோ ஆகும். பிறகு டோனர் பண்ணிவிட்டு எனி மாய்ச்சரைஸ் யூஸ் பண்ணால் ஃபேஷியல் முடிஞ்சிருச்சு. ஃபேஷியல் பண்ணதுமே செம்ம க்ளோ ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோ மீட் பண்ணுற வரைக்கும் பாய், ஸ்டே டியூன். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க இந்த மாதிரி வீடியோ பார்க்க.